ஹாய் குட்டீஸ், இந்த வீடியோவில் எண்கள் இது வந்து முதலாம் வகுப்பில் பருவம் ஒன்று கணக்கு புக்கில் இருக்குது. இந்த பாடத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணும் அப்படின்னா 1 முதல் 9 வரைக்கும் எண்கள் வந்து உங்களுக்கு தெரியணும். இந்த வீடியோவில் நம்ம வந்து எண்கள் அறிமுகம் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அறிமுகம்னா என்னென்ன எண்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த வீடியோக்களில் நம்ம எழுதுறதுக்கு பார்க்குறோம், நம்பர் வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நம்ம நினச்சிலாம் பார்க்கலாம், சரியாமா? இப்போ உங்களுக்கு ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. குட்டி புனை ஒன்று தோட்டத்தில் எட்டி எட்டி பார்த்ததாம். இதில் ஒன்றுன்னு வந்துட்டால் ஒன்று. சிட்டுக்குருவிகள் இரண்டு அங்கே பறந்து பறந்து வந்தனவாம். இப்போ வந்து பூனை ஒன்று இருக்குது, சிட்டுக்குருவிகள் இரண்டு இருக்குது, ஒன்று இரண்டு, சரியா? அடுத்து சுட்டி குரங்குகள் மூன்று குரங்கு இருக்குதுல, மரத்தில் தாவி தாவி குதித்தனவாம். மரத்தில் வந்து தாவி தாவி குதிச்சிட்ருக்கு. புள்ளி மான்கள் நான்கு காட்டில் மகிழ்ந்து மகிழ்ந்து ஓடினவாம். நான்கு இருக்கா? ஒன்று இரண்டு மூன்று நான்கு. கரு மேகங்கள் ஐந்து வானில் கூடி கூடி சேர்ந்தனவாம். இப்போ வந்து மேகம் ஐந்து மேகம் இருக்குது, ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து. அழகு மயில்கள் ஆறு தோகை விரித்து விரித்து ஆடியதாம். மயில்கள் ஆறு இருக்கா? ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு. வானவில் வண்ணங்கள் ஏழு விண்ணில் வரி வரியாய் தோன்றியதாம். ஏழு, ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு, ஏழு கலரில் இருக்கும். வலையினை சிலந்தி எட்டு கால்களால் பின்னி பின்னி கட்டியதாம். இதுக்கு வந்து எட்டு கால் இருக்குது. சிலந்திக்கு எத்தனை கால்? எட்டு கால். அடுத்தது அழகு முயல்கள் ஒன்பது, முயல்கள் எத்தனை இருக்குது? ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது. இவற்றை துருதுருவென பார்த்தனவாம். இது வந்து எத்தனை எழுதி பார்த்து துருதுருன்னு பார்க்கல, ஒன்பது வந்திருக்கு. ஆக ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது, இந்த எண்கள் வந்து உங்களுக்கு அறிமுகமாக கொடுத்துருக்காங்க. ஒன்றுனா ஒன்று, இரண்டுனா இரண்டு பறவை, மூன்று நான்கு ஐந்து ஆறு இந்த மாதிரி, ஏழு எட்டு ஒன்பது. இப்போ வந்து இந்த பாடலை வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பாட போகிற ராகமாக இதுக்கு நான் பாட நீங்கள் என்ன செய்யுங்க, பாடி பாருங்கள். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பொருட்களை வச்சு நம்ம எண்ணி பார்க்கலாம், சரியா? பாடலை பார்க்கலாமா? இந்த பாடலை பார்க்குறோம். குட்டி பூனை ஒன்று தோட்டத்தில் எட்டி எட்டி பார்த்ததாம், சிட்டு குருவிகள் இரண்டு அங்கே பறந்து பறந்து வந்தனவாம், சுட்டி குரங்குகள் மூன்று மரத்தில் தாவி தாவி குதித்தனவாம், புள்ளி மான்கள் நான்கு காட்டில் மகிழ்ந்து மகிழ்ந்து ஓடினவாம், கரு மேகங்கள் ஐந்து வானில் கூடி கூடி சேர்ந்தனவாம், அழகு மயில்கள் ஆறு தோகை விரித்து விரித்து ஆடியதாம், வானவில் வண்ணங்கள் ஏழு விண்ணில் வரி வரியாய் தோன்றியதாம், வலையினை சிலந்தி எட்டு கால்களால் பின்னி பின்னி கட்டியதாம், அழகு முயல்கள் ஒன்பது இவற்றை துருதுருவென பார்த்தனவாம், ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது. இப்போ ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இதை மட்டும் நம்ம ஒன்று அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஒன்று, இது கூட இன்னொன்று சேர்ந்தால் இரண்டு. இப்போ ஒன்று இரண்டு. இப்போ பாருங்கள் மூன்று, ஒன்று இரண்டு மூன்று. பாருங்கள் நான்கு, ஒன்று இரண்டு மூன்று நான்கு. பாருங்கள் ஐந்து, ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து. பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு. அடுத்து பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு. அடுத்து பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு. பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது. இப்போ ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு நம்ம இப்போ தனித்தனியாக பார்க்க போகிறோம். பாருங்கள் இது ஒன்று இல்லை, சொல்லுங்கள் ஒன்று ஒன்று. பாருங்கள் இது இரண்டு இரண்டு இரண்டு. பாருங்கள் மூன்று, ஒன்று இரண்டு மூன்று மூன்று. அடுத்து நான்கு, ஒன்று இரண்டு மூன்று நான்கு, இது நான்கு. அடுத்து பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து, இது ஐந்து. அது
பாருங்கள், ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு, ஆறு சொல்லுங்கள், ஆறு. அடுத்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு, இது ஏழு சொல்லுங்கள், ஏழு. பாருங்கள் இது எட்டு, ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு சொல்லுங்கள், எட்டு. இதை பாருங்கள் ஒன்பது, ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது, ஒன்பது. பாருங்கள் நம்ம இந்த ஒன்று முதல் ஒன்பது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியாச்சு, எண்ணி பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்த பக்கத்துக்கு போயிடலாம். இப்போ பாருங்கள் ஒன்றுக்கொன்று பொருத்துதல். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு காய்கறி பழங்கள் இந்த மாதிரி இதில் படத்தில் வச்சுருக்காங்க. இதில் இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த இதில் உள்ள பழத்துக்கு கலர் கொடுக்கணும். நீங்கள் எப்படி கலர் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ இது வந்து கத்தரிக்காய், இது வந்து ஏற்கனவே கலர் கொடுத்தாச்சு. இப்போ வந்து இது வந்து திராட்சை பழம், கிரேப்ஸ் இருக்குது. இதில் கிரேப்ஸ் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. இந்த கலர் நம்ம நினைச்சிடும் இதில் கொடுக்கணும். உங்களுக்கு நான் கலரை காட்டுதேன் பாருங்கள், இந்த கலரை இதில் நல்லா நீங்கள் நினைச்சிங்க, இப்படி கலர் பண்ணிடுங்க. உங்கள் அம்மாட்ட கேட்டு இந்த மாதிரி ஸ்கெட்ச் பாக்கெட் ஒன்று வாங்கிடுங்க. அம்மா எனக்கு ஸ்கெட்ச் பாக்கெட் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இதில் அப்படி கலர் பண்ணி விட்ருங்க, சரியா? அடுத்து இது வந்து ஆப்பிள். இந்த ஆப்பிள் எங்கே இருக்குது, இந்த இருக்குது. இதுக்கு வந்து ரெட் கலர் கொடுக்கணும். நம்ம ரெட் கலர் வந்து எடுத்துடலாம். இப்போ இந்த கலரை நீங்கள் நினைச்சிடணும் இதில். இந்த ஆப்பிளுக்கு நல்லா நீங்கள் அப்படி கலர் பண்ணிடலாம். அடுத்து இந்த படம் என்ன படம்னு பாருங்கள். இது வந்து கேரட்டு. கேரட் வந்து என்ன கலரில் இருக்குது அப்படின்னா, இது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது. இந்த கலருக்கு இந்த கலர் நினைச்சலாம் அப்படி நீங்கள் கொடுத்துடலாம் கேரட்டுக்கு. அடுத்து இது வந்து பூசணிக்காய். பூசணிக்காய்க்கு என்ன கலர் அப்படின்னா, இங்கே பாருங்கள் பூசணிக்காய்க்கு என்ன கலர் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ரெட் கலர் தான் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி கலர் கொடுத்துருங்க. அடுத்து மேங்கோ, மாம்பழம் இருக்குது. மாம்பழத்துக்கு என்ன கலர் கொடுக்கணும் அப்படின்னா, இந்தமாரி மஞ்சள் கலரை நீங்கள் நினச்சிங்க கொடுத்துருங்க. எடுத்து கொடுத்து இந்த பக்கத்தை நம்ம என்ன செஞ்சிடலாம், முடிச்சிடலாம். அடுத்த பக்கத்துக்கு வாங்க. இப்போ பாருங்க சோடி சேர்த்தல். சோடி சேர்த்தலானது இங்கே ஒரு பேட் இருக்குது, இங்கே பால் இருக்குது. ஒரு பேட்டுக்கும் ஒரு பாலுக்கும் நீங்கள் நினச்சிடணும் கலர், இந்த கோடு போட்டு சேர்த்துடணும். ஒரு பேட்டையும் ஒரு பாலையும் நினச்சினோம் சேர்க்கணும், சரியா? அதேமாதிரி பூட்டு இந்த பக்கம் இருக்குது, சாவி இந்த பக்கம் இருக்குது, நம்ம சேர்க்கலாமா? இந்த பூட்டுக்கும் இந்த சாவிக்கும் ஒரு கோடு போட்டுடணும். இதுமாதிரி இந்த பூட்டுக்கும் இந்த சாவிக்கும் ஒரு கோடு, இதுக்கும் இதுக்கும் ஒரு கோடு, சரியா? இதுமாதிரி போட்டுருங்க. அடுத்து பாருங்கள், உங்களுக்கு அதிக கடிகாரங்கள் உள்ள கட்டத்தை நீங்கள் ரைட் போடணும். இங்கே வந்து எத்தனை வாட்ச் இருக்குது கடிகாரங்கள் வந்து, ஒன்று ஏற்கனவே ஒன்பது வரைக்கும் படித்தாச்சு, ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இருக்குது. இங்கே வந்து ஒன்று இரண்டு மூன்று தான் இருக்குது. அப்போ இது வந்து குறைவு, இதுதான் அதிகம். அப்போ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், ரைட் பண்ணணும், சரியாம்மா? அடுத்து இதை பாருங்கள், குறைவான பொம்மை. எது இதில் வந்து குறைவான பொம்மை, இங்கே வந்து அதிகமானதுக்கு ரைட் போட்டிருக்கோம், இங்கே குறைவானதுக்கு போடணும். பொம்மை எத்தனை இருக்குது, ஒன்று இரண்டு மூன்று இருக்குது, இதில் ஒன்று இரண்டு தான் இருக்குது. அப்போ இதுதான் குறைவு, இது என்னது அதிகம். அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணிடலாம், ரைட் பண்ணிடலாம், சரியா? நம்ம உதாரணம் பார்க்கலாமா? இப்போ பாருங்கள் எத்தனை இருக்குது, இதை தனியாக வச்சிடலாம். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே நான்கு இருக்குது. அப்போ இதுதான் குறைவு, இதுதான் அதிகம். பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு, ஒன்று இரண்டு மூன்று. அப்போ இதுதான் குறைவு, இது அதிகம். நீங்கள் கண்டுபிடிக்க நினச்சினோ ஒன்று கொண்டு சேர்த்து பார்க்கணும். இதே இதையும் சேர்த்தாச்சு, இதே இதையும் சேர்த்துட்டோம், இதே இதையும் சேர்த்துட்டோம். இப்போ அந்த ஒன்று மீது வருது, அப்போ இந்த பக்கம் இருக்க தான் என்னது அதிகம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். இப்போ பாருங்கள் எது அதிகம் எது குறைவு, இதுதான் குறைவு இது அதிகம். இப்போ பாருங்கள் எது அதிகம் எது குறைவு, இதுதான் அதிகம் இது குறைவு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது, ரெண்டு பக்கம் சமம். இது வந்து என்னது சமம், உங்கள் புக்கில் கொடுக்கல, நம்ம என்ன செய்வோம் படிச்சுக்கிடுவோம், சரியா? அதிகம் குறைவு இல்லாட்டி ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருந்தால் நம்ம என்ன செய்யணும், சமம்னு சொல்லிடணும், சரிதானா? சரியாம்மா, நம்ம அடுத்த பக்கம் போகலாமா? இந்த பக்கத்தை பாருங்கள், கீழ்காணும் கிளிகளை ஒன்றுக்கொன்று தொடர் பற்றி பொறுத்துக்கன்னு போட்டிருக்கு. இதில் வந்து இரண்டு கிளிகள் இருக்குது, அதுமாதிரி இங்கே இரண்டு கிளிகள் இருக்குது. நம்ம ஒரு கிளி ஒரு கிளி என்ன செஞ்சுருக்காங்க, பொறுத்து காட்டியிருக்காங்க, கோடு போட்டு காட்டியிருக்காங்க. இப்போ இங்கே வந்து ஒரு கிளி தான் இருக்குது, நமக்கு இந்த பக்கம் ஒரு கிளி இருக்குது. நம்ம இந்த கிளிக்கு அந்த கிளிக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம், ஒரு கோடு போடலாம். நான் மேம் வந்து பென்சில் வச்சு போட்டிருக்கேன், நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு கலர் வச்சு போட்டுக்கலாம், ஸ்கெட்ச் வச்சு போட்டுக்கலாம், சரியா? அடுத்து மூன்று கிளி இருக்குது பாருங்கள், மூன்று கிளி நமக்கு எங்கே எங்கே இருக்குன்னா இந்த பக்கம் இருக்குது.
நீங்கள் இந்த மூன்று கிளிக்கு வந்து என்ன செஞ்சிடலாம்னா, இந்த கிளியை இந்த மூன்றாவது கிளியோட நீ என்ன செய்யணும், கோடு போட்டு காட்டணும். இப்போ கோடு போடுங்க, இது மூன்றாவது கிளி, இங்கே வந்து இரண்டாவது கிளி, இது வந்து முதல் கிளி, சரியா? அப்போ ஒன்று இரண்டு மூன்று கோடு போட்டாச்சா? இதேமாதிரி இங்கே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இருக்குது, இப்போ ஐந்து இங்கே அதேமாதிரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து. அப்போ பாருங்கள், முதல் கிளிக்கும் முதல் கிளிக்கும் நம்ம கோடு போடுங்க, ஃபஸ்ட்டுக்கும் ஃபஸ்ட்டுக்கும், ரெண்டாவதுக்கும் ரெண்டாவதுக்கும், மூன்றாவதுக்கும் மூன்றாவதுக்கும், நான்காவதுக்கும் நான்காவதுக்கும், ஐந்தாவதுக்கும் ஐந்தாவதுக்கும், சரியா? அடுத்து பாருங்கள், ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிளி இருக்குது, நான்கு இங்கே இருக்குது. அப்போ முதல் கிளி முதலுக்கும் முதலுக்கும் போட்டுருங்க, ரெண்டாவதுக்கும் ரெண்டாவதுக்கும் போட்டுருங்க, மூன்றாவதுக்கும் மூன்றாவதுக்கும், நான்காவதுக்கும் நான்காவது. இந்த மாதிரி நான் வந்து பென்சில் வச்சு, மேம் வந்து நான் பண்ணியிருக்கேன், பென்சில் வச்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு உங்கள் டீச்சர் என்ன சொல்லுவாங்களோ அதை பார்த்து நீங்கள் போடுங்க. இப்போ கலர் பென்சில் வச்சு போடணும்னா நீங்கள் என்ன செஞ்சிடலாம், போட்டுடலாம். சரியாமா, நம்ம அடுத்த பாகத்துக்கு போகலாமா? இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா?